ரெண்டு முக்கியமான அரசியல் ஆளுமைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு பேருமே நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்க கிடையாது. பக்கத்து மாநிலமான தெலுங்கானா, இன்னும் ரொம்ப பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய தண்ணிக்கு பேர் போன கர்நாடகா. இந்த ரெண்டு மாநிலத்துலேயும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேஸ். ஒருத்தவங்க ரொம்ப திறமையானவங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு திறமையை வச்சே வாழக்கூடியவங்க. அப்படிப்பட்ட ரெண்டு பேர், ரெண்டு பேருக்கும் நேர்ந்த மிக முக்கியமான சம்பவங்கள். ஒருத்தர் பேர் எடியூரப்பா, இன்னொருத்தவங்க பேர் கவிதா. இவங்க ரெண்டு பேருக்கு நடந்த சம்பவம் என்ன, வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு. இந்த வார்த்தை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச வார்த்தையாக கூட இருக்கலாம். கவிதா அப்படிங்கிற லேடியை பற்றி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தெலுங்கானா அப்படிங்கிற ஒரு மாநிலம், அதில் சந்திரசேகர் ராவ் அப்படிங்கிற மிகச்சிறந்த ஆளுமை, அந்த ஆளுமையினுடைய மகள் தான் இந்த கவிதா. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இவங்களுடைய இந்த எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான தியரிக்கல் ரிலேட்டடாக அதை எப்படி ப்ராக்டிக்கலாக செயல்படுத்தலாம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ்க்கே போய் கிளாஸ் எடுத்தவங்க தான் இந்த கவிதா. இடையில அண்ணாமலையும் ப. சிதம்பரத்தினுடைய மகனாக இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம், இவங்கெல்லாம் மூணு பேருமே ஒரு பேனலில் உக்காந்துருக்காங்க. அப்போது டிஸ்கஷன் நடக்குது. அந்த டிஸ்கஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அந்த டிஸ்கஷனில் அண்ணாமலை வாயடைச்சு போய் நிற்கிறார். ஏன்னா பிஜேபி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அவர்கிட்ட. அப்போது பத்திரிகைக்காரங்க கேள்வி கேட்கும்போது மடக்கி பேசுகிற மாதிரி வந்து பாரத் மாதா கி ஜேன்னு சொல்லிட்டு ஓடுறதில்ல விஷயம். உள்ள ஆம்பளைனா உள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு போகணும்ல. அதற்கு திராணி இருக்கான்னு கேட்டால் அண்ணாமலைக்கு அந்த மாதிரியான திராணிங்கிறது ரொம்ப கம்மி. கவிதா கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சார், உங்களுடைய நல்ல ஸ்கீம்ஸை வந்து சொல்லுங்கள் மக்கள்கிட்ட, நீங்கள் என்ன நாட்டுக்கு செஞ்சுருக்கீங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டவொன்னே அண்ணாமலை கப்சுப்புனாயிட்டார். இரண்டு மூன்று திட்டங்களை வரிசைப்படுத்தும் போது அந்த இரண்டு மூன்று திட்டங்களையுமே தோலை உரிச்சு தொங்க விட்டுருந்தாங்க கவிதா. இன்னொரு புறம் ப. சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்தி சிதம்பரம், என்ன பேசுகிறதுன்னு தெரியாது, எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறதும் தெரியாது, ஆனால் வாயில் பாக்கம் மட்டும் போட்டுக்கிட்டு வாய்களையே பேசக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ப. சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்தி சிதம்பரம். அப்பாவினுடைய அனுசரணையினாலையும் அனுகிரகத்தினாலையும் இன்ன வரைக்கும் காங்கிரஸில் ஒட்டி பிழைப்பு நடத்தக்கூடிய அந்த நபர் சிவகங்கையில் சீட்டு வேணும் அப்படிங்கிற ஒற்றை காரணத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த மூணு பேருக்கு இடையில நடந்த பேனலில் ரெண்டு பேரையும் தோலை உரிச்சு தொங்க விட்டாங்க கவிதா. அப்படிப்பட்ட சிறந்த ஆளுமையாக இருக்கக்கூடிய கவிதாவை டெல்லியில் அமலாக்கத்துறை வந்து விசாரணைக்குன்னு கூப்பிட்டது. இன்ன வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அஞ்சு தடவை நோட்டீஸ் அனுப்பியும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராகலை. நல்லா கவனிச்சிங்களா? ஆனால் கவிதா அவர்கள் மூன்று முறை அமலாக்கத்துறை அழைப்பு விடுத்து மூன்று முறையும் நேரில் போய் ஆஜரானாங்க. ஆஜராகி அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்தாங்க. அப்படி இருந்தாலும் தன்னுடைய தந்தை சந்திரசேகர ராவுக்கு உடல்நலக்குறைவு, அவர் மருத்துவமனையில் இருக்கிறாரு, பல முறை வந்து மருத்துவமனை போயிட்டு ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. இப்படி உடல்நிலை சரியில்லாமல் 2014 இருந்து தெலுங்கானாவை சிறப்பாக வழிநடத்தி வந்திருக்கக்கூடிய சந்திரசேகர ராவ், ஒரு முன்னாள் சிஎம்மினுடைய மகள் மீது ஒரு வழக்கு தொடர்ந்து அது தொடர்பாக இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க அமலாக்கத்துறை. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் ஜனநாயக விதிமீறலாக பார்க்கப்படாது, அதே நேரத்தில் ஜனநாயக அத்துமீறலாக பார்க்கப்படுது. தெலுங்கானா மாநிலத்தினுடைய மக்கள், டிஆர்எஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாருமே ரொம்ப கொதிப்படைந்து போயிருக்கிறார்கள். ஒரு சிறந்த ஆளுமையை எப்படி நீ கைது செய்யலாம் அப்படிங்கிற அந்த வெகுண்டெழுந்த இருக்கக்கூடிய தெலுங்கானா மக்கள் இன்றைக்கி பெரிய அளவிலான போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இது அடுத்த கட்டமாக எப்படி போய் முடிய போகுது தெலுங்கானாவில் அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் அடுத்தடுத்து கிடைக்கும் போது நிச்சயமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். கையை பிடிச்சி இழுத்தியா அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் வடிவேலு கிடையாது, எடியூரப்பா. இந்த எடியூரப்பா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவருடைய அப்பாவை பற்றி பேசலை, ஆனால் இவருக்கு வச்ச பேர் எடியூரப்பா. அப்படிப்பட்ட அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா, 17 வயசு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்திருக்கார்.
போக்சோ சட்டத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்களுடைய பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா பாலியல் வன்கொடுமையினை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்காக பதிவு செய்யப்பட்டு எடியூரப்பா கைது செய்யப்படுவாரான்னு பார்த்தா இன்ன வரைக்கும் கைது செய்யப்படலை. வழக்கு சிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. முன்ஜாமீன் வாங்க முடியும், அரசியல் கட்சியில் பெரிய அளவில் இருக்கார், பாஜகவில் 3 முறை முதல்வராக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி உதவி கேட்டு படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு உதவி கேட்டு வந்த பெண், அந்த பெண்ணுடைய அம்மா வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க, அவங்களுடைய கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறாரு எடியூரப்பா. இந்த காட்சிகள் வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வைரல் கண்டென்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ கையை பிடிச்சி இழுத்தியா அப்படிங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர் இனிமேல் யார் அப்படின்னா அது எடியூரப்பா தான். தொடர்ந்து கர்நாடக மாநிலத்தை பொறுத்தளவில் பாஜக அப்படிங்கிற அந்த கட்சியை சேர்ந்தவங்க அதிகமான அளவில் பாலியல் தொடர்பான வீடியோக்களை சட்டமன்றத்திலேயே பார்த்து கடந்த 2012 தொடக்க காலகட்டத்தில் இருந்து நிறையா எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திலேயே பாலியல் தொடர் போன் வீடியோஸ் அதிகமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோக்கள் எல்லாமே வெளியானது. அதற்கு பிறகு அந்த நபர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. அதற்கு பிறகு மீண்டும் அதே அப்படிப்பட்ட நபர்களுக்கு பாஜக சீட்டு கொடுத்துச்சு. மக்கள் துரத்தி அடித்தாங்க, அந்த நபர்கள் எல்லாத்தையும் துரத்தி அடித்தாங்க. பாலியல் செல்சா கட்சின்னு சொல்லிட்டு கர்நாடகா முழுவதும் போஸ்டர் ஒட்டப்பட்டுச்சு. இந்த எடியூரப்பா மாதிரியான நபர்கள் மாற்றப்பட்டு தான் கர்நாடகாவில் பசவராஜ் பொம்மைங்கிறவர் வந்தார். அவரையும் வந்து தோக்கடிச்சு இப்போது வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க டி கே சிவகுமார் உள்ளிட்ட நபர்கள், சிதாராமையா உள்ளிட்ட நபர்கள். அப்போது பெண்களுக்கு வந்து பாதுகாப்பற்ற ஒரு நகரமாக மாறிப்போய் நிற்கிறது கர்நாடகா. இந்த கர்நாடகா மீது விழுந்திருக்கக்கூடிய அந்த துயரத்தையும் அந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சட்டப்பேரவையிலேயே வச்சு பான் மூவிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த நபர்கள் யாருமே எங்களுக்கு தேவையில்லைன்னு கர்நாடகாவில் காங்கிரஸை தலையில் தூக்கி வச்சு மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பாலியல் ஜல்சா கட்சி தொலைந்தது, காங்கிரஸ் மலர்ந்தது. இது கர்நாடகா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான அரசியலாக மாற வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. அது 2024 தேர்தல் களத்தில் மக்கள் தன்னுடைய ஆள்காட்டி விரலை தூக்கி ஒரு நல்ல முடிவை எடுப்பார்கள் அப்படிங்கிற பெரும் நம்பிக்கை நமக்கும் இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.